இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ நீங்கள் வந்து குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கப் தயிர், 1 வாழைக்காய், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு பெரிய பாத்திரத்தில் வத்தல் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1/4 கப் வரைக்கும் தயிர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட உரைப்பு லெவல் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து அந்த மிளகாய்த்தூளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை போட்டுட்டு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். அதுக்கு தேவையான லெவலில் நீங்கள் தயிர் சேர்த்து அதுக்கப்புறம் இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டு நல்லா அதை வந்து மசாலாவால் பிரட்டி எடுத்து அதை வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் அது ஊறணும். அது ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணுன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணணும்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி இதை வந்து வாழைக்காய் துண்டுகளை வந்து நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஒரு சைடு நீ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் வந்து இதை ஆயில் எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் மசாலா பரட்டி வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் டக்குன்னு மேரினேட் பண்ணிடலாம். வெயிலில் நீங்கள் வச்சிங்கன்னா டக்குன்னு மசாலா வந்துட்டு காஞ்சிரும் ஓரளவுக்கு. அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துலேயே கூட நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். Thank you very much for watching.